ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம குட்டி பூண்டு தான் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு உரிக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரசத்து கிடிக்கிற கல்லெல்லாம் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பருப்பு மத்து இருக்குது இல்லைங்களா பருப்பு மத்தை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்துட்டு ஒரு மரத்தில் போட்டுக்கலாங்க இங்கே பாருங்க ரொம்ப பூண்டை நசிக்கிற கூடாது அந்த தோல் விட்டு வர்ற அளவுக்கு தட்டினீங்கன்னா போதுங்க இந்த மாதிரி எல்லா பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாங்க ஒரு மரத்தில் சேர்த்துக்கோங்க அப்போதான் நமக்கு புடைக்கிறக்கு சௌரியமா இருக்கும் இப்போ புடச்சி எடுத்தாச்சுங்க எப்படி பாதிக்கு மேலே வந்து சருகே விட்டு வந்துடுச்சு பாருங்க இதையெல்லாம் பொறிக்கலாம் மீதி இருக்கிறத மறுபடியும் சேர்த்து இடித்தாலும் ஓகே இல்லை உரிக்கிறனால உரிச்சிக்கலாங்க இப்போ இஞ்சி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சுரண்டி எடுத்து கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பூண்டு முக்கால் கப்பளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க இப்போது குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அறவிடாது அதுக்காக ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்காங்க அப்போ நல்லா அரைவட்டும் வந்துடும் கெட்டும் போகாதுங்க இதில் இப்போது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் ஓகேங்க இல்லை டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் இருபது நாள் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் அரைக்க வேண்டியது இருக்காது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சுது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ